ஹை நண்பா, நான் தான் விபின். நம்ம உடைய என்ன பார்க்க போறேன் வந்து, இப்போ ரீசெண்டாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சீசன் 15க்கு அப்புறம் நம்ம பப்ஜி மொபைலேருந்து ஆன்டி கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே சீசன் 15க்கு அப்புறம் ஆன்டி கேரக்டர் நம்ம பப்ஜி மொபைலேருந்து ரிமூவ் பண்ண போகிறாங்களாம். இதோட ஒரு ரியல் ட்ரூத் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே 1.0 அப்டேட்க்கு அப்புறம் நம்ம பப்ஜி மொபைலில் எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வரப்போது, இதோட ஒரு அஃபிஷியல் ட்ரைலரும் இப்போ பப்ஜி மொபைலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்படலாம். ஃப்ரீயா யூசி கேஷ், ஃப்ரீயா சீசன் 15 ராயல் பாஸ், ஏகப்பட்ட மணி ஏர்ன் பண்ணணும் நினைக்கிறீங்களா? ஸோ இதுக்கான சூப்பர் ஆப் இருக்கு ஷீல்டு கேமர்ஸ். இந்த ஆப்புக்குள்ளாடி ஏகப்பட்ட ஃப்ரீ என்ட்ரி டோர்னமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. எந்த டோர்னமெண்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூசி கேஷ், ராயல் பாஸ், ஏகப்பட்ட மணி வந்து கொடுக்குறாங்க. இந்த டோர்னமெண்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதும் ரொம்ப சிம்பிள் தான். டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் ஜிமெயில் ஐடி வச்சு புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ப்ரொமோ கோட் கேட்கும். ஸ்க்ரீனில் தெரியிற ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கேஷ் போனஸும் கிடைக்கும். இந்த போனஸை வச்சு பே டோர்னமெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி பெரிய அமௌண்ட் வின் பண்ண முடியும். இங்கே டோர்னமெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதும் ரொம்ப சிம்பிள் தான். பப்ஜி மொபைல், கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி மொபைல் ஐடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பப்ஜி மொபைலே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதும் இங்கே கமிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஏகப்பட்ட மேட்சஸ் போயிட்டுருக்கும். இதில் ஏதாவது ஒரு மேட்சஸில் உங்கள் ஸ்குவாடை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு 15 மினிட்ஸ்க்குள்ளாடி உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ உங்களோட ரிசல்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரைட் சைடில் ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே யாரெல்லாம் வந்துட்டு வின் பண்ணியிருக்கா, எவ்வளோ அமௌண்ட் வந்து வின் பண்ணியிருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே மணி ஆட் பண்ணதும் வித்ட்ரா பண்ணதும் ரொம்ப சிம்பிள் தான். பேடிஎம், கூகுள் பே யூஸ் பண்ணி உங்களால் மணியை ஆட் பண்ணிக்க முடியும். கூகுள் பே, பேடிஎம் யூஸ் பண்ணி உங்களால் மணியை வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ஷீல்டு கேமர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ட்ரெய்லரை பப்ஜி மொபைல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் 1 வீக்குக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் இதுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட இன்ட்ரோஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ட்ரெய்லரில் நீங்கள் கிளியர் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆண்டி கேரக்டரை தவிர மற்ற 3 கேரக்டருமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்லோவாக இருக்கட்டும், வெக்டராக இருக்கட்டும், சாரா, இந்த 3 கேரக்டருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆண்டி கேரக்டர் மட்டும் இங்கே மிஸ் ஆகுது. இந்த ட்ரெய்லர் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு அண்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தா வந்து வேர் இஸ் ஆண்டி அப்படின்ற ஒரு குவஸ்டின் மார்க் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் தான் வந்து பார்த்தா வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதனால தான் நிறைய பேர் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சீசன் 15க்கு அப்புறம் ஆண்டி கேரக்டர் வந்து நம்ம பப்ஜி மொபைலேருந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லர் ஒரு ஹிண்ட் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பப்ஜி மொபைலில் விக்டர் கேரக்டர் வந்து பார்த்தா வந்து ஃப்ரீயாக எல்லாருக்குமே வந்து பார்த்தா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சாரா கேரக்டர் வந்து பார்த்தா வந்து நீங்கள் 600 யூசி வவுச்சர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சாரா கேரக்டர் கிடைக்கும். அண்ட் இதுக்காக பப்ஜி மொபைலேருந்து ஈவெண்ட் கொண்டு வந்தாங்க. அண்ட் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இதை ஃப்ரீயாக தான் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கார்லோ, கார்லோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் வவுச்சர் கலெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் கார்லோவும் அன்லாக் ஃப்ரீயாக வந்துட்டு அன்லாக் பண்ணியிருந்திருக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ஆண்டி அன்லாக் பண்ணுறதுக்காக யார்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வவுச்சர் பத்தாமல் இருந்திருக்கும். அண்ட் அதுக்காக ஒரு ஹிண்ட் மாதிரி தான் வந்துட்டு இந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஈவெண்ட் வரலாம், கேரக்டர் வவுச்சருக்கான ஒரு ஈவெண்ட் வரலாம். இல்லை அப்படின்னா சீசன் 15ல் ஏகப்பட்ட மிஸ்டீரியஸ் சர்ப்ரைஸ் இருக்க போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஆண்டி கேரக்டருக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரோல் இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது தான் கொடுக்கறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கே தவிர. ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி மொபைல் வந்து டெலீட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லை. ஃபியூச்சர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த கேரக்டர் வவுச்சர் கொடுத்து நான் அந்த ஆண்டி கேரக்டர் பர்ச்சேஸ் பண்ணேன், இல்லை வந்துட்டு யூசி கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன், இந்த கேரக்டர் வந்து டெலீட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. நீங்கள் எந்தெந்த கேரக்டர்லாம் அன்லாக் பண்ணீங்க, எந்த கேரக்டர் உங்களோட ஃபேவரட் கேரக்டர் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பப்ஜி மொபைலில் 1.0 அப்டேட்டுக்கு அப்புறம் ஏகப்பட்ட புது சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு. 1.0 அப்டேட்டுக்கு அப்புறம் பப்ஜியில் புது டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் 0.19.0 அப்டேட்டில் இருக்கட்டும், இல்லை 1.0 அப்டேட்டுக்கு அப்புறம், ஸோ இதில் ரெண்டுலேயுமே நீங்கள் சேம் செட்டிங் வச்சுருந்தாலும் 1.0 அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கேமுக்குள்ளாடி அவ்வளோ சேஞ்சஸ் வந்து தெரியும். இது வந்து ஹை கிராஃபிக்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஸ்மூத் கிராஃபிக்ஸில் கூட இந்த சேஞ்சஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் இதை தவிர 1.0 அப்டேட்க்கு அப்புறம் நிறைய பேரோட டவுட் என்ன அப்படின்னா இந்த 1.0 அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்னோட டிவைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு.
பப்ஜியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 0.19.0 அப்டேட் வரைக்கும் எந்த டிவைஸ்ல நீங்க பிளே பண்ணீங்களோ இதே டிவைஸ்ல 1.0 அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் உங்களால வந்து பிளே பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் அல்ட்ரா ஹெச்டி கிராபிக்ஸ் எந்தெந்த மொபைலுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுமோ அண்ட் 1.0 அப்டேட் அப்புறம் எல்லா மொபைலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா ஹெச்டி கிராபிக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த 1.0 அப்டேட் அப்புறம் கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி லைட்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 0.19 1.0 அப்டேட்க்கும் அந்த டிஃப்ரெண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து ஷேடிங் குவாலிட்டி. தண்ணியில் பிரிட்ஜோட ஷேடு தெரியுது. அந்த தண்ணி அசையும் போதே அந்த பிரிட்ஜோட ஷேடும் வந்து அசைது. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்மூத் கிராஃபிக்ஸ்லேருந்து அல்ட்ரா ஹெச்டி கிராஃபிக்ஸ் வரைக்கும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்லேருந்து உங்களால் பார்க்க முடியும். லைட் டிரான்ஸ்மிஷன் எஃபெக்ட். இந்த 1.0 அப்டேட் அப்புறம் ஸ்கையை எவ்வளோ ரியலிஸ்டிக்காக காமிக்க முடியுமோ அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் உங்களால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.0 அப்டேட் அப்புறம் உங்களால் ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் வந்து உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக அது வந்து ஸ்மூத் கிராஃபிக்ஸில் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு அல்ட்ரா ஹெச்டி கிராஃபிக்ஸில் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். 90 FPS ஆன் சப்போர்ட்டட் டிவைஸ். ஆல்ரெடி OnePlus டிவைஸுக்கு 90 FPS கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி 1.0 அப்டேட் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த மொபைலுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுமோ எல்லாருக்குமே 90 FPS வந்து கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல்மி X3 இருக்கட்டும், போக்கோ X2 இருக்கட்டும், ROG ஃபோன் 2 இருக்கட்டும், ROG ஃபோன் 3 இருக்கட்டும், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டிவைஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90 FPS 1.0 அப்டேட் அப்புறம் கொடுக்க போகிறாங்க. ஸ்மூத் பப்ஜி மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 1.0 அப்டேட் அப்புறம் பப்ஜி மொபைல் ஒரு புது அவதாரம் எடுக்க போகுது அப்படின்றது இதுலேருந்தே வந்து தெரியுது. எத்தனை பேர் இந்த 1.0 அப்டேட்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஓல்டு இறங்கல் மேப்பை மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் 2-3 டேஸில் சீசன் 15 ராயல் பாஸில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வரும் அண்ட் இதுவும் வந்து தெரிய வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்மா வந்து இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.